பிஹைண்ட்குட் நேயர்கள் அனைவர்களுக்கும் என் வணக்கம். போன கிளிப்பில் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், நம்ம இந்த பேண்டமிக் டைமில் எது எது என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸில் உஷாராக இருக்கணும் அதை பற்றி சொல்லியிருந்தேன். இதில் மெயின் நம்ம இப்போது எவ்ரி இயர் தெர் வில் பி 4 எபிசோட்ஸ் ஆஃப் ஃபீவர்ஸ் அக்கார்டிங் டு த சேஞ்சிங் சீசன்ஸ். பார்த்தீங்கன்னா ஃப்ளூ ஜுரமோ, இந்த கொரோனா வைரஸ் வந்து புதுசு ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி 37 வெரைட்டிஸ் ஆஃப் கொரோனா வைரஸ் இருக்குது, மோர் தென் தேட். இதில் என்ன வித்தியாசம்னு சொல்கிறாங்க, ஏன் இந்த வருஷத்தோட கொரோனா வைரஸ் டேஞ்சராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி மேன்மேட். எப்படி அது மேன்மேடுன்னு சொல்கிறாங்கன்னா, அது ஆதாரத்தோடு தான் சொல்லியிருக்காங்க. இந்த குகைகளில் வௌவாலுங்க இருக்கும், அந்த வௌவால் பேட்ஸ் எல்லாம் பல்லாயிரக்கணக்கான வௌவாலுங்க இருக்கும், பெரிய பெரிய குகைங்க, சைனாவில் ஜனங்க போகாத குகைங்க, அந்த மாதிரி குகையில எல்லாம் போய் இந்த வைல்டு அனிமல்ஸ், வௌவால் மாத்திரம் இல்லை வைல்டு அனிமல்ஸ் நிறைய பிடிச்சிட்டு வருவாங்க இந்த லேபில். இந்த லேப் ஏன் அந்த ஒர்க் பண்ணுறாங்க, மெயினாக மெடிசன் கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணும், புதுசாக அவங்களுக்கு என்ன சொல்கிறது, நம்ம அதை முதல்ல அந்த கிருமியை ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு டிசீஸ் இவங்க பண்ணுறது, அது இட்ஸ் பயோடெக்னாலஜிக்கலி வைரலஜி ஒர்க் எல்லாம் அப்படி தான் நடக்கும் யூஸ்வலாக எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸில். இது வந்து ஒரு பெரிய நெட்வொர்க்காக தான் ஆரம்பிச்சிருந்தாங்க, ஆப்பிரிக்காவில் அமெரிக்கா சைனா சேர்ந்து ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்புறம் ட்ரம்ப் வந்தப்புறம் அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் ஃபண்ட்ஸ் ஸ்டாப் பண்ணவும் சைனா நான் மாத்திரம் பண்ணிக்கிறேன்னு கொண்டு போயிட்டாங்க. அவங்க ஊருக்கே வுஹானில் போய் லேப் செட் பண்ணி, அண்ட் அக்கார்டிங் டு சோர்சஸ் அது ரொம்ப சேஃப்டியே இல்லாத ஒரு லேப்னு சொல்கிறாங்க. அந்த லேபுக்கு சாம்பிள்ஸ் வைல்டு அனிமல்ஸோடது கொண்டு வந்து அதை என்ஜினியரிங் பண்ணியிருக்காங்க. எப்படி என்ஜினியரிங் பண்ணுவாங்கன்னா, யூஸ்வலி வைரஸ் வில் ஹாவ் சம் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் வைல்டு அனிமல்ஸோட வைரஸஸ், கொரோனா வைரஸ் ஆர் மோர் டேஞ்சரஸ். இதில் பார்த்தீங்கன்னா அந்த வைல்டு அந்த பேட் கொண்டு வந்து அவரே அந்த ஜுரம் வந்து இறந்து போயிட்டுருக்காரு அப்போவே, அது லேபில் வச்சு அதை இன்னும் மாடிஃபை பண்ணியிருக்காங்க. எப்படி வேகமாக பரவுற மாதிரியும் தன்னாலே அது உருமாறம் பண்ணிக்கிற மாதிரியும், அண்ட் தட் இஸ் த நேச்சர் ஆஃப் தோஸ் வைரஸஸ், யூஸ்வலி இன்ஃப்ளூயன்சா வைரஸ் ஆகட்டும் கொரோனா வைரஸ் ஆகட்டும், அது தன்னைத்தானே உருமாற்றிக்கும். நார்மலாக இந்த ஆரம்பித்த 1.5 வருஷத்தில் ஒரு 4000 தரம் உருவாறு இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்டு இன்னொரு ஒரு ஒரே ஆளுக்குள்ளே 32 தரம் உருமாறினதாக ஆப்பிரிக்காவில் ஒரு நியூஸ் கிளிப் கூட நான் பார்த்தேன் ரிலையபிள் சோர்சஸில். ஒரு எய்ட்ஸ் பேஷண்ட் அவங்க, ஒரு லேடி, அவங்களுக்கு வந்த ஒரு 8 மந்த்ஸுக்குள்ள பாடிக்குள்ளேயே 32 times அது மியூட்டேட் ஆயிருக்கு, இந்த புதுசாக இருக்கிற இந்த COVID-19 வைரஸ்னு பேர் வச்சிருக்கிற வூஹான் வைரஸ்க்கு. இந்த வூஹான் வைரஸ் அவங்க வேணும்னு வெளியில் விட்டாங்களா இல்லை ஆக்சிடென்டலாக வெளியில் வந்துச்சா நமக்கு தெரியாது. ஆனால் அந்த லேபில் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருந்தவங்களும் கூட நிறைய பேர் பாதித்து இறந்து போயிட்டாங்க இந்த பேண்டமிக் ஆரம்பிக்கிற ஸ்டேஜில். அண்ட் இந்த பேண்டமிக் ஆரம்பிக்கிறதுக்கு ஃபியூ வீக்ஸ் முன்னாடி சைனாவோட ஆர்மி மேஜர் அந்த லேபுக்கு வந்து விசிட் பண்ணிட்டு போயிருக்கார். ஸோ ஒரு ஆர்மி மேஜருக்கு லேப்ல என்ன வேலைங்கிறது எல்லாரோட கேள்வி. ஸோ இட்ஸ் எ கைண்ட் ஆஃப் பயோவார். அண்ட் எல்லா கண்ட்ரியும் சேர்ந்து என்கொயரி எல்லாம் ஆரம்பித்தாலும் தெர் இஸ் நோ எவிடன்ஸ் நமக்கு அத்தாட்சி இல்லை, அதை பற்றி பிரயோஜனம் இல்லை. பட் இந்த வைரஸ் வெளியில் விட்டாச்சு அண்ட் வி ஆர் ஃபேஸிங் இட். இதில் இந்த வைரஸ் என்ன தான், அது புதுசாக உருமாற்றம் உருவாக்கலாம் முடியாது, ஆல்ரெடி இருக்கிற வைரஸ் தான், மேபி கொஞ்சம் சேஞ்சஸ் அவங்க பண்ணியிருக்கலாம். இதில் இந்த ஜெர்மோட அந்த நேச்சர் மாத்திரம் கொஞ்சம் மாறி இருக்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய பாதிப்பாக இருக்குது. அதனால அந்த ஜெர்ம் கிட்ட இருந்து நம்ம கண்டிப்பா உஷாரா இருந்துதான் ஆகணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.